வணக்கம் நேர்களே இன்றும் அரசியல் பார்வை நிகழ்ச்சியினுடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் கடந்த வாரத்தில் அரசியல் ரீதியாக இலங்கையில் என்னென்ன மாற்றங்கள் அதே போல எவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றன என்ற விடயம் குறித்து நாம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம் அதாவது இந்த வாரத்தில் ஆரம்பத்திலிருந்து இதுவரையிலும் எவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றன என்ற விடயம் தொடர்பாக குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து தோட்ட தொழிலாளர்கள் நேற்றைய தினம் பாரிய ஒரு போராட்டத்தை இருந்தார்கள் இந்த போராட்டத்தின் காரணமாக முழு மலையுமே ஸ்தம்பிதம் அடைந்திருந்த நிலையை காணக்கூடியதாக இருந்தது பல்வேறு காரணங்களை முன்வைத்தும் இதற்கு முன்னரும் கூட இந்த தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அரசாங்கத்தினாலும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த ஆயிரம் ரூபாய் வழங்க தொடர்ச்சியாகவும் தவிர்த்து வருகின்றார்கள் எனவே இதை வலியுறுத்தும் வகையிலேயே நேற்றைய தினம் இந்த போராட்டம் முன்னெடுத்திருந்தது பெருந்தோட்ட மக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அதன் காரணமாக தோட்ட கம்பெனிகள் பல நேற்றைய தினம் முடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் காரணத்தினால் மக்கள் தொழிலுக்கு செல்லாமல் இந்த பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணத்தினால் மலையகத்திலேயே ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசியல் ரீதியாகவும் அதே போல மக்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் கோரிக்கையை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது பல வருடங்களாக இதற்கான போராட்டங்களை மக்கள் முன்வைத்து வந்தாலும் தோட்ட கம்பெனிகள் இந்த விடயம் தொடர்பாக பாராமுகமாகவே இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது எவ்வாறாயினும் கடந்த வருடத்தில் முன்வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை போது பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ கூட வரவு செலவு திட்டத்தின் ஒரு யோசனையாக தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளத்தை ஆயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் இந்த சம்பளம் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இதுவரையிலும் அதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை கடந்த சில வாரங்களாக இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் அந்த பேச்சுவார்த்தைகள் எந்தவிதமான முன்னேற்றமும் இன்றி இடைநிறுத்த தோட்ட தொழிலாளர்கள் இவ்வாறு இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் நேற்றைய தினம் ஈடுபட்டிருந்தார்கள் அது இந்த வாரத்தில் இலங்கையில் இடம்பெற்ற ஒரு முக்கிய நிகழ்வாக காணக்கூடியதாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நாம் மற்றும் ஒரு தகவலை பார்ப்போமே ஆனால் எதிர்வரும் மார்ச் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி ஆறாவது கூட்டத்தொடர் அதாவது இந்த மாத இறுதியில் ஆரம்பமாகி மார்ச் மாதம் வரை நடைபெற இருக்கின்றது அந்த கூட்டத்தின் போது இலங்கைக்கு இந்த முறை பாரிய அழுத்தங்கள் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் அறிக்கையொன்று இலங்கை தொடர்பாக முன்வைக்கப்பட்ட இருந்தது அந்த அறிக்கையை இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்று தாம் நம்பிக்கை வெளியேற்று இருப்பதாக ஐநா மனித உரிமைகள் பேரவை தெரிவித்திருக்கின்றது அதன் ஆணையாளர் மிச்சேல் பட்சேல் இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார் தாம் இலங்கை தொடர்பாக நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் இலங்கை தாம் முன்வைத்திருக்கும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் விடயங்கள் குறித்து தொடர்ச்சியாக கவனம் செலுத்தும் என்று தாம் நம்பிக்கையுடன் காத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இருந்தாலும் இலங்கை அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பாக அவர்கள் முன்வைத்திருக்கும் அந்த அறிக்கையினை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் இலங்கை ஒரு தனி நாடு என்ற வகையில் செயற்படுவதாகவும் இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கும் ஒரு தகவலும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது எவ்வாறாயினும் அதற்கு பதிலளிக்கும் அளிக்கும் வகையிலேயே ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் மீண்டும் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார் அவர் முன்வைத்திருக்கும் அந்த யோசனைகள் பரிந்துரைகள் குறித்து இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்ற நம்பிக்கை தொடர்ச்சியாக இரு இருப்பதாகவும் அந்த நம்பிக்கையை வீணடிக்க முயல வேண்டாம் என்றும் கூட சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது எவ்வாறாயினும் இலங்கை இதற்கு எதிர்மறையாகவே கருத்துக்களை முன்வைத்து வருகின்றது எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் நடைபெறும் இந்த கூட்டுத் தொடரின் போது இலங்கை தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அழுத்தங்கள் அதிகரிக்குமா அல்லது இலங்கையுடன் ஒன்றிணைந்து செயற்படுமா இலங்கை ஐநா மனித உரிமை பேரவை முன்வைக்கும் அந்த கோரிக்கைகள் அதே போல பரிந்துரைகளுக்கு ஏற்றவாறு தம்மை மாற்றிக்கொள்ளுமா என்பது தொடர்ச்சியாகவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே எதிர்வரும் மார்ச் மாதத்தில் இந்த விடயம் குறித்து எவ்வாறு செயற்பட போகின்றது இலங்கை என்ற விடயம் குறித்து காணக்கூடியதாக இருக்கும் அதே மற்றுமொரு மற்றொரு தகவலை பார்ப்போமே ஆனால் தற்போது வரையிலும் அரசியல் கைதுகள் என்ற விடயம் தொடர்பாக தொடர்ச்சியாகவும் இலங்கையில் பேசப்பட்டே வருகின்றது அரசியல் கைதுகள் குறித்து பல்வேறு பட்ட தரப்பினர்கள் பேசினாலும் இந்த விடயம் குறித்து இதுவரையிலும் சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படவில்லை தொடர்ச்சியாகவும் அரசியல் கைதுகள் காணப்படுவதாக குறிப்பிட்டாலும் அரசியல் ரீதியாக சிலர் குறிப்பிடுகின்றார்கள் இலங்கையில் எந்தவிதமான அரசியல் கைதுகளும் இல்லை பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றதாக குறிப்பிடப்பட்டாலும் அரசியல் கைதுகள் என்று எவரும் இல்லை அவ்வாறு எவரும் இருப்பதாக இருப்பின் குறிப்பிடுங்கள் அவர்களை விடுதலை செய்வதற்கோ அல்லது அவர்கள் தொடர்பான நடவடிக்கையினை முன்னெடுப்பதற்கோ ஆயத்தமாக இருப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது எவ்வாறாயினும் தொடர்ச்சியாகவும் இந்த பிரச்சனை காணப்பட்டு வரும் நிலையில் சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் அழைக்கப்படும் பிள்ளையான் தற்போது விடுதலையாகி இருக்கின்றார் அதாவது ஜோசப் பரராஜசிங்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அவருடைய படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவனேஷத்துறை சந்திரகாந்தன் மீது சுமத்தப்பட்டிருந்த அந்த குற்றச்சாட்டினை தற்போது விலக்கிக் கொள்வதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அவர் மீது எந்த குற்றங்களும் இல்லை என்று குறிப்பிட்டு நீதிமன்றத்தினால் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் அவ்வாறு விடுதலை ஆகவும் அதே போல அரசியல் கைதிகள் குறித்து எவரும் கரிசனையும் காட்டுவதில்லை என்றும் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அண்மையில் இடம்பெற்ற ஒரு வழக்கு சம்பவத்தின் போது அதன் போது வாதிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா அவர்கள் இதனை தெரிவித்திருக்கின்றார்கள் அரசியல் கைதுகளுக்கு ஒரு சட்டம் அதே போல சிவனேஸ்வதுரை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையானுக்கு ஒரு சட்டமா என்று அவர் வாதிட்டிருக்கின்றார் நீதிமன்றத்தில் அந்த விடயம் தொடர்பாகவும் இந்த வாரத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தப்பட்டிருந்தது அதாவது கனகரத்தினம் ஆதித்யன் என்றவரின் வழக்கு அதாவது அவர் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் மீது படுகொலை செய்வதற்காக ஒரு திட்டம் மை தொடரிலும்ல பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தற்போது வரையிலும் சிறையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் கனகரத்தினம் ஆதித்யன் தொடர்பாக இடம்பெற்ற ஒரு வழக்கின் போது அவர் சார்பாக ஆஜரான சட்டத்தர்ணி கே வி தவராசா ஜனாதிபதி சட்டத்தர்ணி அவர்கள் இந்த வாதத்தை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ச்சியாகவும் அவர் தொடர்பாக பல கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்த நிலையிலும் கனகரத்தினம் ஆதித்யன் சார்பாக இந்த தாம் வழக்கில் ஆஜராவதாக கே வி தவராசா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எவ்வாறாயனும் அதன் போது அவர் முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்ட விடயம் படுகொலை செய்யப்பட்டதாக சட்டமா அதிபரினால் முன்னால் குறிப்பிடப்பட்டிருந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதே போல அந்த குற்ற அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கூட அளித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறு இருந்த நிலையில் இவ்வாறு இந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை கூட சட்டமா அதிபர் திணைக்களம் அதனை தற்போது பின்வாங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையிலேயே சிவனேஸ்வத்துறை சந்திரகாந்தன் பிள்ள எனப்படும் பிள்ளையான் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இருந்தாலும் ஒப்புதல் வாக்குமூலத்தை இந்த கனகரத்தினம் ஆதித்யன் கூட முன்னால் வழங்கியிருந்ததாகவும் அதை அதனை நீதிமன்றம் நிராகரித்திருந்தது என்றும் கூட தெரிவிக்கப்பட்டிருந்தது குற்றச்சாட்டுகள் எவ்வாறாயினும் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் தொடர்ச்சியாகவும் இவர் மீது அழுத்தங்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது இருந்தாலும் இந்த தொடர்பிலாக கவனம் செலுத்த வேண்டிய நிறுவனங்களோ அல்லது கவனம் செலுத்த வேண்டியவர்களோ கவனம் செலுத்தாமல் இருப்பதாகவே சட்டத்தரணி தபராசா அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த குறித்தும் சுட்டிக்காட்டியும் இவ்வாறு விடயமாக காணக்கூடியதாக இருந்தது அதே போல கடந்த நான்காம் திகதி இலங்கையின் எழுபத்தி மூன்றாவது தேசிய சுதந்திர சுதந்திர சதுக்கத்தில் முறையும் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்திருந்தார் தாம் ஒரு சிங்கள பௌத்தனாகவே நாட்டை ஆட்சி செய்வதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே போல எதிர்வரும் காலங்களிலும் கூட தாம் சிங்கள பௌத்தனாகவே நாட்டை ஆட்சி செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் அதே போல நீங்கள் கேட்ட தலைவன் ஆகவே நான் செயற்படுகின்றேன் நீங்கள் எனக்கு வழங்கிய இந்த அதிகாரத்தை அதிகாரத்தை நான் அதிகாரத்திற்கு ஏற்ற வகையில் நாட்டை ஆட்சி செய்வேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதே போல தொடர்ச்சியாகவும் இலங்கையில் சிங்கள பௌத்த தலைவனாகவே தாம் செயற்படுவதாகவும் அதில் எந்தவிதமான மாற்றங்களும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நீங்கள் கேட்ட தலைவனாக நான் தற்போதும் செயற்பட்டு வருகின்றேன் எதிர்வரும் காலங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்த தலைவனாக செயற்படுவேன் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நான் ஒரு சிங்கள பௌத்த தலைவன் என்றும் கூட ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக் அவர்கள் சுதந்திரத்தின நிகழ்வின் உரையாற்றிய போது சுட்டிக்காட்டியிருந்தார் அந்த விடயம் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றது சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் சிலர் இவர் தற்போது செயற்படும் விதம் குறித்து கவலை தெரிவித்திருக்கின்றார்கள் அவ்வாறு இருந்த போதிலும் தாம் இவ்வாறு ஒரு அறிக்கையை எவ்வாறு முன்வைத்தார் என்ற கேள்வி கூட தற்போது பார்க்கப்படுகின்றது அதாவது தாம் ஒரு சிங்கள தலைவன் என்று குறிப்பிட்டால் அது ஒரு நாட்டின் ஜனாதிபதி அவ்வாறு குறிப்பிடலாமா என்ற கேள்வி தற்போது இருக்கின்றது அவர் அனைத்து மக்களுக்கும் ஜனாதிபதியாக செயற்பட வேண்டும் குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கு மாத்திரம் ஜனாதிபதியாக அவர் செயற்பட முடியாது என்ற விடயம் குறித்தும் கூட பல்வேறு கருத்துக்கள் தற்போது சமூக வலைதளங்களினூடாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றமையை காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போல மற்றொரு தகவலை நாம் பார்ப்போமையானால் இலங்கையின் துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பான இழுபரின் நிலை தொடர்ச்சியாகவும் காணப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பாக அரசு சார்பினர் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்த போதிலும் எதிர்தரப்பினர் வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் எவ்வாறாயினும் இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கு வழங்குவதாக இருந்த கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றது இலங்கைக்கு நன்கொடை கடனாக வழங்கப்பட்டிருந்த நானூறு மில்லியன் ரூபா கடனை இலங்கை அரசாங்கம் செலுத்திவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை அரசாங்கம் தற்போது இந்த கொழும்பு தீர்மானம் என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த கொழும்பு தீர்மானத்தின் காரணமாக தற்போது டில்லி கடும் அதிர்ச்சியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் இந்தியா இந்த கிழக்கு முனையத்தை பெற்றுக்கொண்டு பல்வேறு அந்நிய செலாவணிகளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு பல்வேறு விடயங்களை முன்னெடுப்பதற்கு தயாரான நிலையில் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது எவ்வாறாயும் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் இந்த தீர்மானத்தின் காரணமாக புதுடில்லி தற்போது கடும் அதிர்ச்சியில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அதே போல இந்த விடயம் தொடர்பாக எதிர்த்தரப்பினர் மற்றும் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார்கள் மேற்கு முனையத்தை அரசாங்கம் மறைமுகமாக விற்றுவிடுவதற்காகவே இவ்வாறு ஒரு நாடகம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எவ்வாறாயினும் இந்தியாவுக்கு இந்த கிழக்கு முனையம் வழங்கப்படுமா அல்லது மேற்கு முனையம் விற்கப்படுமா என்று தற்போதும் ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது மக்கள் மத்தியில் மக்களுக்கு மறைவாகவே இந்த மேற்கு முனையத்தை விற்பனை செய்வதற்கோ அல்லது வேறு நாடுகளுக்கு வழங்குவதற்கோ அரசாங்கம் ஒரு முயற்சியை எடுத்து வருகின்றது அதன் அடிப்படையிலேயே கிழக்கு முனையத்தின் நாடகத்தை முன்னெடுத்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது எவ்வாறாயினும் எதிர்வரும் காலங்களில் இந்த விடயத்திற்கு கூட ஒரு தீர்ப்பு கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகமே காணப்படுகின்றது இருந்தாலும் கிழக்கு முனையம் விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் தற்போது முற்றுப்புள்ளி வைத்து விட்டது என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது அதுவும் கூட இந்த வாரத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் ஒரு முக்கிய நிகழ்வாகவே காணக்கூடியதாக இருந்தது அதேபோல பொத்துவில் பிரதேசத்தில் ஆரம்பமாகி வடகிழக்கு உள்ளிட்ட பிரதேசங்களை அனைத்து பிரதேசங்களிலும் ஊடாக முன்னெடுக்கப்படும் ஒரு பேரணி அதாவது பொத்துவில் முதல் பொலிக்கண்டி வரையிலான பேரணி தொடர்ச்சியாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பல்வேறுபட்ட சவால்களுக்கு மத்தியில் இந்த பேரணி தற்போது வவுனியா வரையில் வருகை தந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது கீழ்நொச்சி அதேபோல் முள்ளி வைக்கால் பிரதேசங்களுக்கு நேற்றைய தினம் இந்த பேரணி வருகை தந்திருந்தது அதன் போது ஈகைச்சுடர் ஏந்தி யுத்தத்தின் போது உயிரிழந்த தமிழர்களுக்காக இந்த ஈகை சுடர் இந்திய அஞ்சலி செலுத்தப்பட்டவை குறிப்பிடத்தக்கது பல்வேறு பல்வேறு தரப்பினராலும் அதாவது திருகோணமலை பிரதேசத்திலும் அதே போல வேறு சில பிரதேசங்களின் ஊடாக இந்த பேரணி பயணிக்கும் பொழுது அவர்கள் மீது பல்வேறுபட்ட தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இருந்தாலும் பல்வேறுபட்ட தடைகளை தாண்டியும் இந்த பேரணி தற்போது பவுனியா வரையில் வருகை தந்திருக்கின்றது இந்த பேரணி இன்றைய தினம் மன்னார் நோக்கி பயணிக்க இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து வடமாகாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த பேரணி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எவ்வாறாயினும் தமிழர்களுக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்படுகின்ற இந்த பேரணியானது பேரணிக்கு எந்த விதமான தாக்குதல்களையோ அல்லது எதிர்ப்பினையோ முன்னெடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கும் ஒரு தகவலும் கூட இன்றைய இந்த வாரத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த பேரணியில் கலந்து கொண்ட சிவில் அமைப்புகள் அதே போல மத தலைவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் இது எந்த ஒரு பெரும்பான்மை இனத்திற்கும் எதிராக முன்னெடுக்கப்படும் ஒரு பேரணி அல்ல என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான எம்ஏ சுமந்திரன் அவர்கள் கூட தெரிவித்திருந்தார்கள் எவ்வாறாயினும் இந்த தமிழர்களுக்கான நீதியை கோரி முன்னெடுக்கப்படும் இந்த கோரிக்கை அதாவது இந்த கோரிக்கைகளை முன்வைத்து எடுக்கப்படும் இந்த பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் என்று இந்த சிவில் அமைப்புகளும் அதே போல் மத தலைவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள்

இலங்கைக்கு எதிரான இலங்கை ராணுவத்திற்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கும் வழக்குகளை தள்ளுபடி செய்யுமாறு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி ஆணைக்குழு அதாவது அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக ஆராய்ந்து தொடர்பிலான தகவல்களை ஆராய்ந்து பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவானது இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த அரசாங்கத்தினால் நல்லாட்சி அரசாங்கத்தினால் அரசியல் பழிவாங்கல்கள் காரணமாக இராணுவத்தினர் மீதும் அதேபோல புலனாய்வுத் புலனாய்வு துறையினர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு இலங்கை இராணுவத்தினருக்கு எதிராக தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் வழக்குகளை சற்று தள்ளுபடி செய்யுமாறு அந்த கோரிக்கை ஒன்றினை முன்வைத்திருக்கின்றது அந்த விடயமும் கூட ஒரு முக்கிய விடயமாக இந்த வாரத்தில் காணக்கூடியதாக இருந்தது அதே போல மற்றொரு தகவலை நாம் பார்ப்போமே ஆனால் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றிருக்கும் இலங்கையின் குற்றவாளிகள் அதாவது இலங்கை போலீசாரினால் தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள் அல்லது நீதிமன்றத்திற்கு தேவைப்படும் இந்த குற்றவாளிகள் தொடர்பாக ஒரு முக்கிய சிகப்பு அறிவி அறிவித்தல் ஒன்றினை விடுத்திருக்கின்றது இன்டபோல் அதாவது சர்வதேச போலீசார் என்று அழைக்கப்படும் இன்டபோலினால் நூற்றி இருபத்தி ஒன்பது இலங்கையர்களுக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்வேறு குற்றங்களுடன் தொடப்புப்பட்ட இவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இந்த இலங்கையர்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது பேரின் பட்டியல் தற்போது இன்டர்போலின் இணையதளத்தில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்களுக்கு எதிராக சிகப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கான அந்த பிடியானை கூட பிறப்பிக்கப்படக்கூடும் என்று குறிப்பிடப்படுகின்றது எதிர்வரும் காலங்களில் இவர்களை உலகத்தில் எந்த நாடுகளில் இருந்தாலும் இவர்களை கைது செய்து இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று இன்டர்போல் அறிவித்திருக்கின்றது அந்த விடயம் குறித்தும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது இதற்கு முன்னர் ஒருவர் இருவர் என்று குறிப்பிட்டாலும் தற்போது நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் தொடர்பில் இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அந்த தகவலோடு இன்றைய அரசியல் பார்வை நிகழ்ச்சியிலிருந்து நாம் விடைபெற்று செல்கின்றோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை வணக்கம்